ஒரு சர்வே எடுக்க போகும்போது எப்படி போகக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை ஒட்டுமொத்த ஊடகத்துக்கு சொல்லி கொடுத்துருச்சு. நான் என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லட்டுமா? மைண்ட் ஓப்பனாக இருந்தால் எல்லாருக்குமான ஆப்ஷன் அதில் இருக்கணும். அதில் என்ன கேள்வி வருது? அடுத்த முதலமைச்சர் யார் வருவார், உங்களுடைய ஆதரவு யாருக்கு, இதெல்லாம் பொதுவான கேள்விகள். அதில் ஒரு பிரதான கேள்வி, திமுக வெற்றி பெறுவதற்கு எது காரணமாக இருக்கும்? இந்த கேள்வி வைக்கிறதே தப்புங்கிற நான். திமுக வெற்றி பெறணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? திமுக ஆட்சிக்கே வராதே சார் அப்படின்னு சொல்கிறவனுக்கு அங்கே ஆப்ஷனே இல்லை. அப்போ அந்த வாக்காளன் மனசுல, அந்த பொதுமக்கள் மனசுல நீங்களே பதில திணிக்கிறீங்க. அவர் அடுத்து செஞ்சது, இன்னைக்கு பிரதான களத்துல யார் யார் சார் இருக்கா? அண்ணா திமுக அணி, திமுக அணி, அடுத்த மாற்று அணிகள் யார் யார் இருக்கா? சும்மா ஏழு பேர் வர, மூணு பேர் சொல்லுங்க, நாலு பேர் சொல்லுங்க. அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், இந்த மூணு பேரை தான் பிரதானமா சொல்லுவோம். முதலமைச்சர் என்று அவர்கள் சார்ந்த கட்சி அறிவித்திருக்கிற அந்த பிரபலங்களை வச்சு பார்த்தா ஐந்து முனை போட்டி. இந்த காலத்துல யாருக்கு உங்கள் ஆதரவு கேட்டா திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர், அமமுகங்கிற பேரே அதுல இல்ல. எந்த அமமுக? இன்னும் கட்சியே தொடங்கலையா சார்? யார் சார் தினகரன் அப்படின்னு கேட்குற நிலைமையில் அவர் இல்லையே. நாடாளுமன்ற தேர்தலில் 5.5% ஓட்டு வாங்கின அமமுகவை நீங்கள் உங்கள் கொஷினர்லேயே சேர்க்க மாட்டீங்க. ஏன் சார் சசிகலா பேரை போட்டிருக்கீங்க, ஏன் அமமுகவை சேர்க்கலன்னு கார்த்திகை செல்வனே கேட்குறார். இந்த சர்வேயை நடத்திய நிறுவனத்தின் பிரதிநிதியாக அந்த நிறுவனத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ரகுராமை பார்த்து கேட்குறார். ரகுராம் சொல்கிறார், நாங்கள் சர்வே எடுக்க போகும்போது ஒரு தகவல் இருந்துச்சு, தினகரனும் சசிகலாவும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு, அதனால நாங்கள் சசிகலா ஆதரவுன்னு ஒரு காலம் வச்சோம். இது ஒரு நேர்மையான பதிலாக நான் பார்க்கல. அவர் தினகரன் சசிகலாவோட இணையதாகவே வச்சுப்போம், எந்த அறிக்கையும் வரல, நான் கட்சியை கலைச்சிட்டேன்னு தினகரன் அறிவிக்கல, இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லலை, நான் சசிகலாவோட இணைஞ்சிருவேன்னு சொல்லலை. இவர்களா யூகம் பண்ணிக்கிட்டு சசிகலாங்கிற ஒரு பேரை சேர்த்தாங்களாம். இல்லை அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யாரெல்லாம் இருக்கார் சார்? எடப்பாடி இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார், கமல் இருக்கிறார், சீமான் இருக்கிறார், சசிகலா இருக்கிறார். சசிகலாவுடைய படத்தை எந்த அடிப்படையில் போட்டிங்க? இதுவே ஒரு குழப்பத்துக்கான விதையை விதைக்கிற ஒரு தீய நோக்கம் நான் சொல்லுவேன். சசிகலா முதலமைச்சர் பதவிக்கு போட்டிடுன்னு சொன்னாரா? நான் தேர்தலில் போட்டிடுன்னு 18ஆம் தேதி உங்களுக்கு சொன்னாரா? எதை வச்சு சசிகலா முதலமைச்சர் வேட்பாளர் எடுத்துறீங்க? நான் ஒரு அணி அமைப்பேன் January 22ஆம் தேதி பெங்களூர்ல பேட்டி கொடுக்கிறார், பொறுத்திருந்து பாருங்கன்னு தினகரன் பேட்டி கொடுக்கிறார். ரகுராம் பார்க்கலையா அந்த பேட்டியை? அரசியல் களத்தை பார்க்காம தலைவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு தெரியாம ஒரு ஆளுகிட்ட எதுக்காக சர்வே கொடுக்குறீங்க? நான் கேட்கற கேள்வி புரியுதா சார்? இதைத்தான் சொன்னேன், இனிமேல் சர்வே எடுக்கிற அத்தனை நிறுவனங்களும் ரகுராம் மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது. அடிப்படை கள நிறுவனம் தெரியாம எதுக்கு சார் சர்வே எடுக்கிறீங்க? உங்களுக்கு டோட்டல் கணக்கே மாறுது.